அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது நாங்கள் உங்கள் குக் வித் ஃபரீனாவில் ஷாப்பிங் பாக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எங்கே சீப்பாக கிடைக்கும் கத்தாரில் பார்க்கலாம் சொல்லியிருந்து. அதைப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இடம் இருக்குது நல்ல சீப்பாக கிடைக்கிறதுக்கு. ஒன்று வந்து பலடி அண்ட் சுக் அப்படின்னு சொல்லிட்டு அபுகமரில் ஒன்று இருக்குது. சின்ன ஃபேமிலியாக இருந்தால் அங்கே வாங்கினா கொஞ்சம் நல்ல விலையில் நல்ல எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும், வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். ஒன்று வந்து இந்த சப்போஸ் நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் இது சப்போஸ் பெரிய ஃபேமிலியாக இருக்குது, ஒரு மெஸ்ஸுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் மார்க்கெட் சிலியாவில் இருக்குது புது ஓப்பன்னா ஹோல்சேல் மார்க்கெட், அங்கே போனீங்கன்னா ஹோல்சேலில் நல்ல புதுசு நல்ல எல்லா நல்ல ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் நல்ல ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுதான் பலடியன் சூக். இது வந்து முன்னாடி வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் தான் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த இடத்துல இப்போ நமக்கு பலடியன் சூக்குன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்க. இது 24/7, நீங்கள் எப்போ வேணால் வரலாம். ஈவினிங் நீங்கள் 12:00 மேலே வந்தீங்கன்னா நைட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும், நல்ல கம்மியான ப்ரைஸில் நல்ல டீசெண்டான ப்ரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் கிடைக்கும், மோஸ்ட்லி இந்தியன் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே எல்லாமே கிடைக்கும். எல்லா ஊர்லேருந்து மாம்பழம் சீப்பாக்சுவலாக மாம்பழம் நிறைய மாம்பழம் பியர்ஸு உங்களுக்கு என்ன வகையான ஃப்ரூட்ஸ் வேணாலும் அவள் கூட இங்கே எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது செக் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். அவள் கூட ரொம்ப நல்லது ஆக்சுவலாக, இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப நல்லது அவள் கூட. ஸோ அதனால் அவள் கூட எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸு இங்கே நெக்ஸ்ட் என்ன தேவையோ அதை எடுக்க போகிறோம். பியர்ஸ் நல்ல ஒரு ஃப்ரூட்ஸு, அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, அதை அதுக்கு நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அது 7 ரியால் 1 kg எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிவி இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, இது ஸ்வீட் மில்லன் இரான்லேருந்து வர்றது, இது ஒன்று எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இளநி கிடைக்கும், அண்ணாச்சி பழம், நம்ம ஊர்லேருந்து வர இளநியும் இங்கே கிடைக்கும், இந்தியன்ஸ்லேருந்து வர இளநியும் பிலிப்பைன்ஸில் இளநியும் இருக்குது இங்கே. பனானா எடுக்கணும், பனானா எடுத்தாச்சு. நம்ம ஊர் வாழைப்பழமும் நேந்திர பழமும் கிடைக்கும், சப்போஸ் நம்ம ஊர் சின்ன வாழைப்பழம் கற்பூரவல்லி அந்த சைடு போனீங்கன்னா அதுவும் கிடைக்கும். நம்ம ஒரு மாதுளை, இப்போ வெஜிடபிள்ஸ் போயாச்சு, வெஜிடபிள் தக்காளி வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, நம்ம ரெகுலராக எடுக்கிறது பாப்பாவுக்கு கேரட் கொடுக்குறதுனால கேரட் எடுக்கிறது. பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு நினைக்கிறேன், கேரட் எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எடுக்கணும், உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு, உருளைக்கிழங்கு 2 ரியால் எடுத்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு முட்டை கோஸ், காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் ஒரு இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவ் ஃபுல்லாக நமக்கு இந்தியன் வெஜிடபிள்ஸ், இந்தியன்லேருந்து வர எல்லா வெஜிடபிள்ஸும் ஃபுல்லாக இந்த சைடு வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியன் இது நம்ம முருங்கைக்காய் பீன்ஸு எல்லாமே இந்தியன்ஸ் ஃபுல்லாக இந்தியன், இந்த 2 ரோ ஃபுல்லாக இந்தியன், இது வெண்டைக்காய் பாவக்காய் எல்லாமே கிடைக்கும் இந்த இந்தியன் வெஜிடபிள்ஸு. இந்த ரேக்கில் வச்சுருக்கிறது எல்லாமே கத்தார் வெஜிடபிள்ஸ், கத்தாரில் அவங்களே ஃபார்மிங்கில் பண்ணி விளைவிக்கிறது. அதனால் கத்தார் ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க, மேட் இன் கத்தார் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து அது தனியாக ஒரு லைனில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பூண்டு நமக்கு தேவையானது எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ் சொன்னால் அந்த 2 ரேக்கும் நம்ம ஒரு தேங்காய், இது குறுக்களிக்க நம்ம ஊரில் இருக்கும் தெரியுங்கன்னா குறுக்காப்புளி 23 ரியால் இந்த ஒரு பிளேட்டு, நம்ம ஊரில் இவ்வளோ இருக்கும் இது 23 ரியால். நான் 23 ரியால்னால் நம்ம ஒரு காசுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 480 ரூபா அந்த ரேஞ்சுக்கு.
இப்போ இதெல்லாம் வெயிட் போடணும். வெயிட் போட்டு ஏன்னா அப்போ தான் பில்லிங் போட முடியும். வெயிட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேஸ்ட்ரி, ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பேஸ்ட்ரி, ஸோ பேஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துக்கலாம், அதுக்கு என்னென்ன தேவையான வாங்கிக்கலாம். கேக் வாங்கியாச்சு, பேக் பண்ணியாச்சு. ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் அவங்களோட ரேக்குக்கு போயாச்சு சாக்லேட்ஸ். ஸோ அவங்க எடுக்கிறாங்க சாக்லேட், என்ன சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு. டெய்ரி மில்க் அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்தாச்சு. பில்லிங் போட போயாச்சு. பில்லிங் போடுறதுல எப்போவுமே நிறைய சின்ன சின்ன ஐட்டம் வச்சுருப்பாங்க. குங்குமம் வச்சுருக்காங்க, ஈரான்லேருந்து வர்றது ஆக்சுவலாக. அது பில்லிங் போட்டு முடித்தாச்சு. முடித்தாச்சு எல்லாத்தையும். இப்போ சூக்கில் வெளியே வந்தாச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு ஷாப்பிங் பாக்ஸோட உங்களை மீட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்ஷால்லா வில் சி யூ லேட்டர். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள்.